வணக்கம். இப்போ இந்த வீடியோ பிரசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி, நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது நம்ம என்ன எதிர்பார்த்தோன்றது பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். 2450 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் 2460, 500, 520 போன்ற ரெசிஸ்டன்ஸோட ரெசிஸ்டன்ஸாக வச்சு டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஓரளவு கன்சால்டேட் ஆகி முதல் டார்கெட்டான 2420 தொட்டதுக்கு அப்புறமா மார்க்கெட் அந்த 420 இருந்து தொடர்ந்து மார்க்கெட் மேலே போய் கிட்டத்தட்ட 500 வரைக்கும் வந்து 510 வரைக்கும் போயிட்டு 2493 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். முதல் பாதியில் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நடந்திருந்தாலும் கடைசியாக மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய பையிங்க்கு காரணமாக மாறியிருக்கு. நேற்று மார்க்கெட்டோட க்ளோசிங், நேற்று மார்க்கெட்டோட ஓப்பனிங், முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ஜோனுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கிறது நமக்கு செல்லிங்குக்கு பற்றி உண்டான சந்தேகத்தை கொண்டு வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் பார்த்திங்கன்னா 2470 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் மறுபடியும் கீழே ஓப்பன் ஆகுது, இன்னும் மார்க்கெட்டில் ஓரளவு செல்லிங் இருக்கும் அப்படின்ற சந்தேகத்தையும் நமக்கு கொடுக்குது. இப்படி ஒரு குழப்பமான க்ளோசிங்கில் தான் மார்க்கெட் நிற்கிது. இன்றைக்கி என்ன பண்ணலைன்னா, இன்றைக்கும் நம்மளோட முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 520க்கு மேலே ப்ரைஸ் பார்த்து அங்கே க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகணும். ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் ஓரளவு ஸ்ட்ராங்காக மேலே போகணும் எதிர்பார்க்கலாம். கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் மார்க்கெட்டை விட்டு வெளியே இருக்கலாம். ஏன்னா இது ஒரு மோசமான குழப்பமான இடத்துல தான் இருக்குது க்ரூட் ஆயில் மார்க்கெட். தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கே சாதகமாக இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.